வணக்கம். இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போறோம். டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா பிளானோட பேசிக் இதுதான். அதனால நீங்க இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிளான் வேணும்ன்றத வந்து செலக்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இன்கேஸ் ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காருக்கு ரொம்ப பேசிக்கா தேவையானது ஒரு என்ஜின், ஃபியூலு, டயரு, ஒரு பாடி, இதுதான். இதை வந்து 100,000 ரூபாய்க்கும் கார் இருக்கு, 1 கோடி ரூபாய்க்கும் கார் இருக்கு. ஸோ ஒரு என்ஜினை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது 800 சிசியா இல்ல 1500 சிசியா இல்ல பாடி சின்னதா பெருசா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏசி இருக்குதா ஏசி இல்லையா, வீல் வந்து வீல் பேஸ் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதனுடைய பிரைஸ் பிக்ஸ் ஆகுது. ஆனா இதனுடைய பேஸ் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஜின், பாடி, வீல், ஃபியூல், இதனால தான். அதே மாதிரிதான் இங்க வந்து நான் இப்ப சொல்ல போற டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பேசிக். இந்த பேசிக்கை பேஸ் பண்ணி மீதி எல்லா பிளான்ஸையும் டிசைன் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கில் எல்லா பிளான்ஸுமே. அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எந்த பிளான் வேணும் அப்படின்றத வந்து நீங்க பிளான் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட பேசிக் டைப் சொன்னேன், தமிழ்ல சிம்பிளா சொல்றேன். இந்த ஒரு 5 மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1, தனியா எடுக்க போறீங்களா இல்ல குடும்பமா எடுக்க போறீங்களா? 3, குரூப்பா எடுக்க போறீங்களா? 4, நான் செலவு பண்ண தொகை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்க போறீங்களா? 5, இல்ல எனக்கு வந்து எந்த நோய் வந்தாலும் ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்க போறீங்களா? இப்படின்ற 5 ஆப்ஷன்ல தான் உங்களுடைய எல்லா பிளானும் இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி பிளான் வேணும் அப்படின்றத இதை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு சொல்ல போற எல்லா டைப்ஸையும் தொடர்ந்து பாருங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கிறேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 2 ப்ராட் கேட்டகரியில இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இண்டிமிட்டி டைப், 2 ஃபிக்ஸட் பெனிஃபிட் டைப். இப்போ இண்டிமிட்டி டைப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம எவ்வளோ செலவு பண்றோமோ அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக வாங்குறது இண்டிமிட்டி டைப். இதில் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு 3 டைப் இருக்கு. இதே ஃபிக்ஸட் பெனிஃபிட் டைப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இந்த டைப் வந்து நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டிமினிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய டீட்டெயிலை பார்க்கலாம். இண்டிமினிட்டி இன்சூரன்ஸ் முதல்ல யார் பேரில் இஷ்யூ பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் ஒன்று தனிப்பட்ட முறையில் எடுக்கிறது, அது வந்து அந்த யார் பாலிசி எடுக்கிறாங்களோ அவர் பேரில், தனிப்பட்ட நபர் பேரில் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது ஃபேமிலியாக எடுக்கிறாங்க அப்படின்னா குடும்ப தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். யார் பேர்ல பாலிசி இஷ்யூ பண்றாங்களோ இதுவும் தனிப்பட்ட நபர் மேல தான் அந்த பாலிசியை இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ். குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா கம்பெனி எடுப்பாங்க, இல்லைன்னா பேங்க் எடுப்பாங்க, இல்ல அசோசியேஷன் எடுப்பாங்க. அதனால அது கார்பரேட் நேம் பேர்ல தான் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு பாலிசிலையும் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்ப இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் சொன்னேன், அதுல வந்து மினிமம் ஒருத்தர் இருக்கலாம், மேக்சிமம் 10 வரைக்கும் இருக்கலாம். இந்த 10 பாலிசி எடுக்கிறவர் அவர் ஒய்ஃப், அவருடைய குழந்தைகள், அவருடைய அப்பா அம்மா, அவருடைய மாமனார் மாமியார் இப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டு 10 வரைக்கும் அவர் எடுக்கலாம். அடுத்தது ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி அப்படின்னாலே 2 மினிமம் இருக்கணும். அதனால மினிமம் 2, மேக்சிமம் 6, கணவன் மனைவி அவருடைய குழந்தைகள் அப்பா அம்மா இந்த மாதிரி எடுக்கிறவங்க ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ். குரூப் அப்படின்னு வந்துட்டாலே மினிமம் 100 இருக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு கணக்கு. அதனால இது குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மினிமம் 100 மேல எவ்வளவு பேர் வேணுமோ எடுத்துக்கலாம். அடுத்து எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுக்கிறவங்க 18 80 இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசியில இருக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ்லயும் பாலிசி எடுக்கிறவங்க 18 to 80 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதுல பாலிசி எடுக்கிறவங்களை தவிர மற்றவங்கன்னு பாத்தீங்கன்னா 3 குழந்தையிலிருந்து 80 இருக்கிறவங்க வரைக்கும் அந்த பாலிசியில இருக்கலாம். சரிங்களா. அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ். குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே 100 மேல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதை வந்து கம்பெனியும் பாலிசி எடுக்கிற கம்பெனியும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்த்து டிசைட் பண்ணுவாங்க. அதனால இதுல வந்து இந்த ஏஜ் கிரைடீரியா அது இதெல்லாம் நம்ம வந்து தனியா பிக்சடா சொல்ல முடியாது. இப்ப அடுத்தது நம்ம சம் இன்சூர்டை பத்தி பார்க்கலாம். சம் இன்சூர்ட் அப்படின்றது வந்து கவரேஜ் அமௌண்ட், நீங்க எவ்வளவுக்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்றது. இப்ப இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்னா 20 பாலிசி எடுக்கணும் டிசைட் பண்றாருன்னா அவரு தனித்தனியா டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு 10 கொடுங்க, என் ஒய்ஃபுக்கு 5 கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 2.5 கொடுங்க அப்படின்றத அவங்க வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இவர் மொத்தத்துல 20 பிரீமியம் கட்டியிருந்தாலும் அவருக்கு என்ன நடந்தாலும் 10 தான் நம்ம மேக்சிமா கொடுப்போம், ஒய்ஃபுக்கு என்ன நடந்தாலும் மேக்சிமம் 5 தான் கொடுப்போம். அதனால இதை வந்து தனித்தனியா அவங்க எடுக்கிறது வந்து இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ். அடுத்தது ஃபேமிலி ஃப்ளோட்டர்.
இதே 20 லட்சம் ரூபாய் அவர் ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல எடுத்தாருன்னா ஒருத்தராக இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆளுக்கு தனித்தனியா பிரிச்சு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஆஸ் இஃப் நம்ம வந்து அவங்க பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் அவங்க பேங்க்ல போட்ட மாதிரி அவங்க யார் வேணுமோ ஒரே ஆள் வேணா செலவு பண்ணிக்கலாம், பிரிச்சு பிரிச்சு செலவு பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ். அடுத்தது குரூப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறோம். குரூப் இன்சூரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாலிசி எடுக்கிற கம்பெனியும் ரெண்டு பேர் சேர்ந்து டிசைட் பண்றது. எவ்வளவு சம் இஷ்யூட் வேணும்ன்றது அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ப்ராபப்ளி அவங்க டைரக்டர்ஸ்க்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுங்க, என்னுடைய மேனேஜருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, என்னோட ஸ்டாஃபுக்குலாம் ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி என்னென்ன பெனிஃபிட் வேணுமோ அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து சம் இன்ஷூர். அடுத்து சேஞ்ச் ஆஃப் சம் இன்ஷூர். சேஞ்ச் ஆஃப் சம் இன்ஷூர் அப்படின்னும் போது நான் இப்ப ஏற்கனவே எடுத்துக்கிற கவரேஜ் அமௌண்ட்டை என்னால மாத்திக்க முடியுமா, நான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா டிக்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். இண்டிவிஜுவல் சம் இன்ஷூர் எந்த சம் இன்ஷூர் எடுத்தாலும் ரினிவல்ல மட்டும்தான் பண்ண முடியும். பண்றதுக்கு முன்னால போன வருடம் எல்லாருக்கும் முந்தின வருடம் கிளைம் எதுவுமே இருக்கக்கூடாது. யூஸ்வலா என்ன சொல்லுவோம், லாஸ்ட் 2 இயர்ஸ் கிளைம் இல்ல அப்படின்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. டிக்ரீஸ் பண்றது எப்பவுமே பண்ணிக்கலாம், ஏன்னா அது கம்பெனிக்கு வந்து லைபிலிட்டி கம்மி தான், அதனால டிக்ரீஸ் எப்பவுமே பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணணும்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு கிளைம் இருக்கக்கூடாது. அதை இண்டிவிஜுவல் சம் இன்ஷூர்லயும் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டர் சம் இன்ஷூர்லயும் பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்றது பாக்குற போது குரூப் வந்து எப்பவுமே இயர்லி கான்ட்ராக்ட் தான், அடுத்த வருஷம் அவங்களோட ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் போடுவாங்க, அப்போ அதே மாதிரி அவங்க ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ல ஏத்திக்கலாம் இறக்கலாம். அடுத்து கண்டினியூட்டி அப்படின்றத ஒன்று பார்க்க போறோம். கண்டினியூட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ எத்தனை வருஷமா பாலிசியில் இருந்திருக்கிறேன் அப்படின்றது ஒண்ணு. நான் இப்போ பாலிசி வந்து ப்ராபப்ளி 2011 எடுத்திருக்கிறேன், இப்போ 2020 அப்படின்னா நான் எத்தனை வருஷமா பாலிசியில் இருக்கிறேன், 10 வருஷமா என்னோட பாலிசி கண்டினியூட்டியில் இருக்கு. சரி, இப்படி இருந்துட்டு இருக்கு, என்னுடைய பையனுக்கு வேலை கிடைச்சி அவன் போயிட்டான், வேற பாலிசியில் போறான் அப்படின்ற பட்சத்தில், இல்லை அவனை கல்யாணம் பண்ணி போறான் அப்படின்னா இந்த பாலிசிலேருந்து வெளியேறியும் புது பாலிசி எடுக்கலாம். அப்படி எடுக்கிற போது அவனுக்கு என்ன பண்ணா, 2010 இருந்து அவன் இன்னைக்கு வெளியே போடுறான் அப்படின்றதுக்கு அது புது பாலிசி ஆகாது. அவனுடைய புது பாலிசியில அவன் பழைய பாலிசி அட்டாச் பண்ணி 2010 இருந்தே அவனுக்கு கண்டினியூட்டி கொடுக்கலாம். சரிங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ், ஃப்ளோட்டர் ரெண்டத்திலுமே கணக்கில் வரும். குரூப் இன்சூரன்ஸ்ன்றது இயர்லி கான்ட்ராக்ட்ன்றதுனால அடுத்த வருஷம் அவங்க வந்து இந்த கம்பெனியில் இருப்பாங்களா வேற கம்பெனியில் இருப்பாங்களாம் தெரியாது, அதனால அதில் கண்டினியூட்டி பெனிஃபிட் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தர் குரூப் பாலிசியில் இருக்கிறேன், எனக்கு நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன், எனக்கு இதில் நான் தனியாக பாலிசி எடுத்துக்கிறதுல கண்டினியூட்டி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன். அடுத்து சேஞ்ச் ஆஃப் பிளான். நான் வந்து இப்போ இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸில் இருக்கிறேன், அடுத்து நான் வேணும்னா ஃப்ளோட்டரில் மாறிக்கலாமா, இல்லை நான் ஃப்ளோட்டரில் இருக்கிறேன் நான் இண்டிவிஜுவலில் மாறிக்கலாமா அப்படின்னா மாறிக்கலாம். எப்போ மாறலாம் அப்படின்னா எப்போ உங்களோட ரெனிவல் வருதோ அந்த நேரத்தில் மாறிக்கலாம். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் பாலிசியில் இருந்தேன் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸில், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ நான் ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் ஃபேமிலி பாலிசியில் மாறிக்கலாமா, நான் மாறிக்கலாம். அதேமாதிரி நான் ஃபேமிலி பாலிசியில் இருக்கிறேன், இப்போ எனக்கு இன்கம் டேக்ஸ் வருது, என் ஒய்ஃப்க்கு இன்கம் டேக்ஸ் வருதுன்றப்ப நான் தனியாக பாலிசியில் எடுத்துக்கிறேன், ஒய்ஃப் தனி பாலிசியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாற முடியுமானா மாறலாம். குரூப் இன்சூரன்ஸ்லான்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது இதே பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இண்டிமினிட்டி டைப்பில் என்னென்னலாம் கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஃபிக்ஸட் பெனிஃபிட் டைப்பில் உள்ள பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுது, ரெண்டாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் அப்படின்றது ரெண்டு டைப் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறீங்களோ அத்தனை நாளைக்கு உண்டான அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு பாலிசி எடுத்திருக்கீங்களோ அதனுடைய பர்சன்டேஜ் டைப்லேயாகவும் இருக்கலாம், இல்ல பிக்சடா ஒரு அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கிறேன் அப்படின்னா 0.1% கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் விதம் கொடுப்பாங்க. இதே வந்து பிக்சடாகவும் நீங்க எடுத்திருக்கலாம், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தரேன், ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி பாலிசி எடுத்திருந்திருக்கலாம். அப்படின்றப்ப உதாரணத்துக்கு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரு நாளைக்கு 1000 × 10 = 10000 ரூபாய் கொடுப்பாங்க. ரெண்டாவது டைப்ல ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தரேன் நீங்க பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 2000 × 10 = 20000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டோட டைப். கிரிட்டிக்கல் இல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக், கேன்சர், கிட்னி ப்ராப்ளம், லாஸ் ஆஃப் லிம்ஸ், ஸ்ட்ரோக், கோமா, இந்த மாதிரி பல ஸ்டேஜஸ், பல டிசீஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிசீஸ்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோய் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தரேன், இந்த நோய் வந்துச்சுன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் தரேன், ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் பிக்சடா வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா நான் 100% தரேன், கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 75% தரேன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு உங்களுக்கு வந்து அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 100% 10 லட்சம் ரூபாய் அப்படியே கொடுத்துருவாங்க. கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா 75% 7.5 லாக்ஸ் அப்படி பிக்சடா கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ரிப்போர்ட்டு டாக்டர்கிட்ட ஹார்ட் அட்டாக் பண்ண ப்ரூஃபை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்து மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் பெனிஃபிட் டைப்போட உங்களுக்கு கிடைக்கிற பெஸ்ட் பெனிஃபிட். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாலிசி எடுத்துப்பீங்க, ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ண போவீங்க. அந்த ரினியூவல் பண்ணுற போது உங்களுடைய ப்ரொஃபஷனலை நீங்கள் தயவுசெய்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ரினியூ பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்க வந்து ப்ராப்ளி 2010ல இருந்து ஒரு பாலிசியை தொடர்ந்து வச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவைப்படுகிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுக்கு உண்டான அவைலபிள் எல்லாத்தையும் இப்போ வந்த புது பாலிசியில கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க பழைய பாலிசியில இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸை நீங்க அவைல் பண்ண முடியாம போகலாம். ஆனா அதனால நான் என்ன சொல்லி கேட்கலாம், கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பாலிசி ஒவ்வொரு ரெனியூவலையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால ஒவ்வொரு தடவை ரெனியூவல் போகும்போது உங்களுடைய ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கேட்டு நீங்க வேணும்னா பழைய பாலிசில புது பாலிசிக்கு மாத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் மெடிக்கிளைம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. தொடர்ந்து ஒரு வீடியோவும் பாருங்க. நன்றி, வணக்கம்.